السلام عليكم ورحمة الله وبركاته. إن شاء الله إنك نما باكا كودي حديث لمنده قرآن ودو مودو وانا ورغل إرنگ رد پتين ور حديث لن باكا بورو. أزايد ابن هلير رضي الله عنه ورغل عربي تارغل نان إرو نيرتل إنوڑي ويت لأ البقرة سورة ودي ترند إنوڑي قدر وندي إنك پاكت لأ كتا پتت رند ديدين هذا قدر وندي قدوم مياه ميرندد உடனே வந்து ஓதுறத நான் நிறுத்திட்டேன். அதுவும் வந்து அமைதி ஆயிடுச்சு. பிறகு மறுபடியும் நான் வந்து குர்ஹானை ஓதினேன். குதிரை மீண்டும் வந்து மிரண்டது. நான் மறுபடியும் குர்ஹான் ஓதுவதை நிறுத்திவிட்டேன். அது வந்து அந்த குதிரையும் அமைதி ஆயிடுச்சு. நான் திரும்பி பார்த்தேன். அப்போ என்னுடைய மகன் யஹ்யா குதிரை பக்கத்தில் இருந்தான். அவனே அது மிதித்து காயப்படுத்தி விடுமோ எனக்கு பயம் வந்துருச்சு. அதனால அவன் அந்த இடத்துல இருந்து இழுத்து விட்டு வானை நோக்கி தலையை தூக்கி பார்த்தேன். அங்கு வந்து நல்ல ஒரு வெளிச்சமான ஒரு மேகம் வந்து வானத்துல வந்து மறைஞ்சிருச்சு. அதனால அத என்னால பார்க்க முடியல. அதுக்கப்புறமா காலை விடிஞ்சிருச்சு. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட நடந்ததை வந்து சொன்னேன். அவர்கள் வந்து என்னிடம் சொன்னாங்க, இப்னு ஹுலைரே தொடர்ந்து ஓதி இருக்கலாமே, இப்னு ஹுலைரே தொடர்ந்து ஓதி இருக்கலாமே, ஏன் ஓதுறதை நிறுத்தினீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து என்னுடைய மகன் எஹியாவை வந்து குதிரை வந்து மிதித்திருமோ அப்படின்ற பயத்துல தான் நிறுத்திட்டேன். நான் அவனை போய் தூக்குறதுக்காக பக்கத்துல போனேன். அப்போ நான் வானத்தை நோக்கி பார்க்கும்போது அங்க வந்து ஒரு விளக்கு ஒன்று பிரகாசமா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. உடனே நான் வெளியே வந்து பார்த்தேன். அப்போ அது காணோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அது என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நானும் அது தெரியாது அப்படின்னு சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, உன் குரலை கேட்டு நெருங்கி வந்த மாணவர்கள் தான் அவர்கள். நீ தொடர்ந்து ஓதிக்கொண்டிருந்தா காலையில் மக்களும் அதை பார்த்திருப்பார்கள், மக்களை விட்டும் அது மறைந்திருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை அறிவிப்பவர் இப்னு ஹாதி ரஹமத்துல்லாஹ் அவர்கள். இன்னொரு ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் பக்ரா சூராவில் இறுதி இரண்டு வசனங்கள் இரவில் ஓதுகின்றவருக்கு அந்த இரண்டுமே போதுமானது அவங்களுடைய வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை வந்து அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். மற்றொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் பக்ரா என்ற இரண்டாவது சூராவை ஓதப்படுற இல்லத்தில் ஷெய்தான் விரண்டு ஓடுகின்றான். இதனை அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஸ்லிம்லயும் 1430வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு.